ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று சவுதி அரேபியாவிலிருந்து வெளியாகிய ஒரு சில செய்திகள் இருக்கின்றன. வாங்க என்ன என்று பார்க்கலாம். வருகின்ற புனித ரமலான் மாதத்தில் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்க வேண்டும் என சவுதி மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். ரமலான் மாதத்தில் அதிகாரப்பூர்வ வேலை நேரம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், அதாவது காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே. நோன்பு காலத்தில் தொலைதூர ஊழியர்களின் எண்ணிக்கை மொத்தம் ஊழியர்களின் 25% தாண்டக்கூடாது. மேலும் இந்த நெகிழ்வான வேலை நேரமானது 3 பகுதிகளாக குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வேலை நேரத்திற்கும் இடையில் அடுத்த பகுதி நேர ஊழியர்கள் மாறிக்கொள்ளும் வகையில் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இடைவெளி இருக்கும். வருகையை பதிவு செய்வதற்கான கைரேகை பதிவு செய்ய அனுமதி இல்லை. இந்த முடிவு அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். சவுதி அரேபியாவில் உள்ள அப்சர் இயங்கும் தளம் யூசர் நேம் மாற்ற முடியாது என்பதை உறுதிப்படுத்தியது. அப்சருடன் முதல் முறையாக பதிவு செய்யும் நேரத்தில் நீங்கள் உள்ளிட்டதை மட்டுமே பயன்படுத்த முடியும். ஒருவர் ட்விட்டரில் கேள்வி எழுப்பியிருந்தார், எனது அப்சர் யூசர் நேம் 2 ஆங்கில எழுத்துக்கள் தவறாக இருப்பதால் எனக்கும் சிக்கல் உள்ளது, நான் அவற்றை நீக்க விரும்புகிறேன், என்ன தீர்வு என்று கேட்டிருந்தார். அதற்கு அப்சர் இயங்கும் தளம் இவ்வாறு பதிலளித்தது, யூசர் நேம் மாற்றியமைக்க முடியாது, அதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் உங்கள் அப்சர் கணக்கில் உள்நுழைய பயணப் பெயருக்கு பதிலாக உங்கள் ஐடி அல்லது எக்காமா எண்ணை குறிப்பிடலாம் என்று பதிலளித்திருந்தது. இன்றைய நாணய மாற்று விகிதங்கள். சவுதி அரேபியா ரியால் 1 இந்திய ரூபா மதிப்பில் 19.56 ரூபாய். சவுதி ரியால் 1 இலங்கை ரூபா மதிப்பில் 53.19 ரூபாய்.